சென்னை அருகே நேற்று நடந்த பாதுகாப்புத்துறை கண்காட்சி தொடக்க விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தமிழகம் வந்திருந்தார். அவர் வருகையை எதிர்த்து தமிழகம் முழுவதும் நிறைய அரசியல் கட்சிகள், நிறைய தொண்டர்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு உடை அணிந்தும் கருப்பு கொடி காட்டியும் கருப்பு வண்ண பலூன்களை பறக்க விட்டும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததை கண்டித்து இந்த எதிர்ப்பு அலைகள் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் நேற்று இரு நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். அதுல ஒரு வார்த்தை கூட காவிரியை பத்தியோ காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதை பற்றியோ வாயை திறந்து பேசியதே கிடையாது. பல்லவ பூமியான மாமல்லபுரம் அருகே நின்று சோழர்கள் குறித்து பேசினார். சோழர்களின் வீரம் குறித்து பேசிய அவர் சோழர்கள் போற்றி வளர்த்த அந்த விவசாயம் அழிந்து போனதை குறித்து கவலைப்படவே இல்லை. அது வேற இல்லாம காவிரி குறித்து ஒரே ஒரு வார்த்தை கூட அவர் வாயிலிருந்து வரவே இல்லை. ஒருவேளை கர்நாடக சட்டசபை தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு தான் எந்த வார்த்தையுமே பேசாம போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.